வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர். சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு வந்தால், ஆயுதத்தோடு வந்தால் நீ திரும்ப போகும்போது போக முடியாது. நீ போக முடியாது ராஜா. அது கஜேந்திர சிங் செகாவத்தா இருந்தாலும் சரி, உபி சாமியாரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் உச்சத்தில் இருக்கக்கூடிய மோகன் பகவத் எவனா இருந்தாலும் சரி, வன்முறையை கையாண்டினா தமிழ்நாடு வேறு விதமான முகரையில பலிதல் அடிக்கும். ஒரு பயம் இங்க வந்துட்டு உயிரோட போக முடியாது. இது வன்முறை. இவனுக்கு அறிவியலும் கிடையாது, கருத்திலும் கிடையாது. நாக்கு ஒட்டுவேன், கழுத்தை ஒட்டுவேன், தலையை கொண்டு வந்த 10 கோடின்ற மாதிரியான முட்டாள்தனமாக அறிவிக்கிறாங்கல்ல. உண்மையிலே துணிச்சல் இருந்தா நீ நாக்க வட்ட வந்தாலும் அதுக்கு நாங்க தயார். உனக்கு எதிர்த்து பதிலடி கொடுக்க தயாரா இருக்கோம். நீ தலை கட்டு வந்தாலும் உனக்கு பதிலடி கொடுக்க தயாரா இருக்கும். இதே காடேஸ்வரனுடைய தாயார என்ன சொல்லிருக்கு? பாப யோனின்னு சொல்லுது. யோனின்னு என்னன்னு தெரியுமா? முட்டாப்பலுக்கு தெரியுமா? காடேஸ்வரங்கிற முட்டாளுகளுக்கு தெரியுமா? சனாதனத்தை தயவு செய்து படிக்கிறா முட்டாளுகளா? பாப்பானுக்கு சொம்பு தூக்காதீங்களா? அதான் சொல்றல, பாப்பானுடைய மலத்தை தூக்குறதுக்கு அலையாதீங்களா? சங்கராச்சாரி இலையில மலம் கழிப்பாரு, அந்த மலத்தை விட காடேஸ்வர கையில பிடிக்கலாம். அதுதான் நடக்கும். சங்கராச்சாரி இலையில தான் மலம் கழிப்பாரு, கத்துசில மலம் கழிக்க மாட்டாரு. இலையில இலையில நம்ம என்ன செய்வோம்? இலையில சாப்பிடுவான். அந்த இலையில தான் சங்கராச்சாரி மலம் கழிப்பாரு. காடேஸ்வரம் மலத்தை வந்து கையில தான் முடிச்சு போக முடியும். ஆனா சங்கராச்சாரி சேரல உக்கார முடியுமா? அந்த அயோக்கிய மணியன் பேச பேச்சலாம் கேட்டீங்கன்னா எல்லாரையும் வாடாபடான்னு பேசுறான். பைத்தியன்றான். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை, இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை அம்பேத்கர் அவன்றான். அம்பேத்கர் வந்து கிளர்க்கா இருந்தாருன்றான். அம்பேத்கர் சட்டத்தை எழுதலங்கிறான். கருத்தியல் என்ன? பெரியார் என்ன பட்டியல் சாதியை சேர்ந்த, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரா? மார்க்ஸ் என்ன பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரா? மார்க்ஸ் என்ன இந்தியரா? தத்துவம் தான் எங்களுக்கு. நம்ம என்ன கேக்குறோம்னா, நீ ராமனுக்கு அப்பன் தசரதன் சொல்றீல்ல, தசரதன் வந்து ராமனுக்கு அப்பனா குதிரை அப்பனா? ராமன் பிறந்தது குதிரைக்கா தசரதனுக்கா? ஓம் புராணம் சொல்லுது, ஓம் புராணம் சொல்லுது. அதெல்லாம் நாங்க பௌரமா எழுதி வச்சிருக்கோம் சொல்றீல்ல. தசரதனுடைய 61,000 மனைவி பேர் என்ன? 15,000 மனைவி பேர், 15,021 மனைவி பேர் என்ன? அதாவது என்ன சொல்றது, இங்க இருக்கிற மன்னர்கள்ல மன்னர்கள்ட்ட குண்டி காட்டு மானியம் பெற்று இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்க எச்சராஜா. எப்படி பேசுறா எச்சராஜா? எச்சராஜாக்கு இன்னைக்கு இருக்கிற நிலம் எப்படிப்பட்ட நிலம்? அவருடைய முன்னோர்கள் எப்படி நிலம் வாங்கினாங்க? பாவம் அந்த பெண்களை அறிவிப்பாங்க. ஆனா இந்த பார்ப்பன நாய் எச்சராஜா என்ன சொல்லுது? முழுக்க முழுக்க அனிமலுங்கிறான். பெரியார வந்து அனிமலுங்கிறான். பெரியார் வந்து விபச்சாரர்கள் இருந்தான்னு சொல்றான். இவன் முட்டாப்பா, இவனுக்கு என்ன தெரியும்? இவனுடைய கடவுளுடைய வரலாறு என்ன? இந்திரியங்களை வெளியிட்டது சிவனுடைய வரலாறு என்ன? சிவனுடைய ஆணுறுப்பு ஏன் அங்கிருந்து அருந்து கீழே வந்துச்சு? சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா இந்தியா முழுக்க நீங்க பெரிய பேசும் பொருள் சனாதன ஒழிப்புன்னு உதயநிதி பேசின விஷயம் இன்னும் முடிந்த பாடில்லை, தொடர்ந்து பேசும் பொருளா மாறிக்கொண்டே இருக்கிறது. அது தொடர்ந்து ஹச்சராஜா பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான முறையில உதயநிதி ஸ்டாலின் உதவாக்கிற ஸ்டாலின் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் இவனுங்கிற ஏக வசனம் அதிகமா இருக்கிறது. ஒரு கட்சி தலைவன் தாண்டி பெரியாரை மிகவும் இழிவுபடுத்தி பேசுகிறார். பெரியார் ஒரு காமுகன், விபச்சாரின் கூடத்தில் இருந்த ஒரு காமுகன்ற மாதிரி பேசுறாரு. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்களா? இப்ப தொடர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எச்ராஜாவுடைய பேச்சும் பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழிசையா இருக்கட்டும், பொன்னாரா இருக்கட்டும், எல்முருகனா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இது போன்ற சூத்துகளுடைய பதிலுரையும் எச்ராஜா போன்ற பார்ப்பனருடைய பதிலுரையும் இப்ப அவர்கள் வந்து பேசுவது போல் இருக்கும். எச்ராஜா பேசுறது நாய் குலைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், எச்ராஜா வந்து பேசுற மாதிரி இருக்காது, நாய் குலைக்கிற மாதிரியே பேசுறாரு. நாய் எப்படி நாய் குலைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான். மாநில பொதுச் செயலாளர், பிஜேபியோட மாநில பொதுச் செயலாளர், அவர் எப்படி பேசலாமா? நீங்களும் ஒரு அமைச்சரை, உதயநிதி ஒரு அமைச்சரை மரியாதை இல்லாம அவைவன் சொன்ன வார்த்தை மட்டும் இல்லாம இனப்படுகொலை செய்வென்ற வார்த்தையை பதிவு செய்யாத போது இனப்படுகொலை செய்வதற்கு தூண்டுறான் அப்படின்னு அவைவன் ஒரு ஒரு அமைச்சரை பேசும்போது எச்ராஜா போன்ற நாய்கள், அது குறைக்கிற நாய்களுக்கு இந்த மரியாதை போதும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னதுதான், அண்ணாமலையும் பதிலளிக்கிறார், எல்முருகனும் பதிலளிக்கிறார், எல்லாருமே சனாதனம் குறித்து அவர்களுடைய பாணியில பதிலளிக்கிறாங்க. ஆனா இந்த பார்ப்பன நாய் எச்ராஜா என்ன சொல்லுது? முழுக்க முழுக்க அனிமலுங்கிறான். பெரியார வந்து அனிமலுங்கிறான்.
பெரியார் வந்து விபச்சார வீடுகளில் இருந்தான்னு சொல்கிறான். இவன் முட்டா இவனுக்கு இவனுக்கு என்ன தெரியும்? இவன் இவனுடைய கடவுளுடைய வரலாறு என்ன? இந்திரியங்களை வெளியிட்டது சிவனுடைய வரலாறு என்ன? சிவனுடைய ஆணுறுப்பு அங்கிருந்து அருந்து கீழே விழுந்துச்சு. என்ன காரணத்துக்கு அருந்து கீழே விழுந்துச்சு? நீங்கள் அறுபது ரூபாய் பேசுமா இருக்கே சார். இல்லை நான் என்ன நான் கேட்குறேன், உன்னுடைய கடவுளுடைய லீலைகள் என்ன? யார் ஒரு சரஸ்வதிய பெத்த தாய் பெத்த மகளோட உடல்வு கொண்டது யாரு? உன்னுடைய கடவுள்கள் சரஸ்வதி சரஸ்வதியுடைய ரோல் என்ன? உன்னுடைய கடவுளை பத்தி சொல்லு நீ முத. தசரதனுடைய மனைவி எத்தனாயிரம் மனைவிகள்? தசரதனுக்கு எத்தனாயிரம் மனைவிகள்? 83,000. 83,000 மனைவிகள். ராமனுக்கு நான் கேட்கிறேன் நச்சராஜாட்டா, இதுக்கு போக சொல்லு. நீ போய் ஆராசாட்டெல்லாம் பேசுவா, நான் தோத்து போவ, பின்னங்கள் படடி தெரிக்க ஓடி போயிருவேன். பேசுறதுக்கு பதில் பேசணும். சூத்திரன்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாரு? நீ சொல்லி வச்சிருக்கிற சட்டம் சூத்திரன்னு சொல்லுது. யார இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, இங்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்களை, இங்க இருக்கக்கூடிய பிசி மக்களை சூத்திரன்னு சொல்லுது. சூத்திரன்ற வேசி மகன்ற அர்த்தத்தை சொல்றாரு. நாங்க சொல்லல, நீ உங்க உன்னுடைய புராணங்கள் சொல்லுது, உன்னுடைய இதிகாசங்கள் சொல்லுது, உன்னுடைய மனுதர்மம் சொல்லுது, உன்னுடைய மனுஸ்மிருதி சொல்லுது. அதை தான் தீ குட்டி கொளுத்தணும்னு சொல்கிறோம் நாங்கள். அந்த சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்லி உதயநிதி பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது உன்னுடைய கடவுளுடைய லீலைகளை சரி, ராமன் எப்படி பிறந்தாரு நீ சொல்லு. ராமன் எப்படி பிறந்தார்? உன்னுடைய உன்னுடைய கதைகள், உன்னுடைய இதிகாசங்கள் என்ன சொல்லுது? குதிரையுடைய அந்த உறுப்புக்கு பிறந்தவரா சொல்லுது. இதில் இதெல்லாம் கேவலம் இல்லையா? யாரை பார்த்து அனிமல்னு சொல்கிற? நீங்கள் தான் அனிமலுக்கு பிறந்தவனுங்க. பார்ப்பான் நான் கேட்குறேன், பார்ப்பான்லாம் எவனுக்கா ஒருத்தனுக்காவது அறிவு இருக்கா? இந்து மத புராணங்களை கடவுள்களை நம்பும்படி இருக்கா? ஏதாவது அறிவியலுக்கு பொருத்தமான ஒரு கடவுளை சொல்லுங்க நான் பார்ப்போம். உங்கள் கடவுள்களை அறிவியலுக்கு பொருத்தமான ஒரு கடவுளுடைய கதைகளை சொல்லி பார்ப்போம். ஒரு அறிவியலுக்கு பொருந்தாத கடவுளை வணங்கிட்டு இவன் நாய் மாதிரி இருந்துக்கிட்டு இவன் நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு முழுக்க, அதாவது என்ன சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களில் மன்னர்கள்ட்ட குண்டி காட்டு மானியம் பெற்று இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். எச்சராஜா எங்க எப்படி பேசுறான்? எச்சராஜா எச்சராஜாக்கு இன்னைக்கு நிலம் எப்படிப்பட்ட நிலம்? அவருடைய முன்னோர்கள் எப்படி நிலம் வாங்கினாங்க? பாவம் அந்த பெண்களை நான் எதிர்ப்பு நினைக்கிறேன். ஆதாரத்தோட சொல்றேன், குண்டி காட்டி மானியம் பெற்றவர்கள் பார்ப்பனர்கள் எச்சராஜாவுடைய வகையராக்கள். இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கு. இங்க எதுவுமே வரலாறு எல்லாம் பேச மாட்டேன். ஆவணம் எல்லாம் வந்து கருணாநிதி, கருணாநிதியில இருந்து ஆரம்பிச்சு அண்ணா துறை பெரியார் எல்லாமே விபச்சாரத்தின் குழுமலி அடித்தொழுந்துதான் நீங்க இப்படி சொல்றீங்க. ஆதார், அதாவது பெரியார் படத்திலேயே பெரியாருடைய தொடக்க காலத்திலிருந்து இறுதி வரை அவருடைய நடவடிக்கை என்னன்றதை அவர் சொல்லிட்டாரு. பெரியார் வந்து இவனுங்களை மாதிரி பொய் பேச மாட்டாரு. என்ன நடந்ததோ அது உண்மையாக பேசக்கூடியவர் தான், எதையும் பழிச்சுன்னு சொல்லக்கூடியவர் தான். நான் சொல்வதை உனக்கு உன்னுடைய அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் அதை ஏற்றுக்கோ, இல்லைன்னா அது குப்பையில் போட்டு போயிட்டேருன்னு சொல்லிடுவார். அப்படியேப்பட்ட ஒரு பெரியார் இவனுங்களை மாதிரி மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடியதை பேசுறதுக்கு தயாரா? இப்ப என்ன பாரதியார புதுசா எழுதுகிட்டு இருக்க, இப்ப எதுக்கு விவேகானந்தர் எழுதுகிட்டு இருக்க? மனுஸ்மிருதியில என்ன சொல்லுது? ஆமா சனாதனம் தான், இங்க கூட பிற்படுத்தப்பட்டவர்கள் சூத்திரர்கள் தான், எங்களுக்கு அடிமை தான், கோயிலுக்குள்ள வரக்கூடாதுதான், கருவறைக்குள்ள நுழையக்கூடாதுதான் அப்படின்னு பேச சொல்லுங்க பாப்போம். இல்ல பேச துணிச்சல் இருக்கா? ராஜா இஸ் அனிமலுங்க. ராஜா அனிமல், ராஜ்யமா தான் அனிமல், அவன் தான் முட்டாள். நீங்க மிருகன்ற கொண்டு போகலாமா என்ன? மிருகத்துக்கு பிறந்த கடவுள்கள் எல்லாம் வணங்கிட்டு இருக்கான். ராமன் எப்படி பிறந்தாருன்னு தான் சொல்ற கதை. உன் கடவுளுடைய கதைகள் என்ன? உன்னுடைய புராணங்கள் என்ன? குப்பை கதைகள். சனாதனத்தை கற்பிக்கிற இந்துத்துவத்தை, இந்து மக்களை இழிவுபடுத்துற, இந்து மக்களை பெரும்பான்மை மக்களை, இந்து மக்களை யார் இழிவுபடுத்துறா? உதயநிதி அழிவுபடுத்துறாரு. உதயநிதி எழுதி வச்சிருக்காரு. பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் எழுதி வச்சிருக்காரா? யார் எழுதி வச்சிருக்கா? நீங்க சொல்றீங்க, இப்ப தசரன் குறித்து சொன்னீங்க, ஆனா எம்எஸ்பி மணியன் அதாவது அவர் ஒரு புரோகிதர், அவர் என்ன சொல்றாருனாக்க அம்பேத்கரை சக்கிலியங்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராமனுக்கு ராமனுக்கு அப்ப தசரன் தெரியும்டா, நாங்க கரெக்டா எழுதி வச்சிருக்கோம். ஆனா இந்த அம்பேத்கருக்கோ அல்லது நீங்க சொல்லக்கூடிய ஆட்களுக்கு யாரும் அப்பன் தெரியும், திருவள்ளுவர் யாரு அப்பன் தெரியுமாடா உங்களுக்கு அப்படி அவர் கேள்வி கேட்கிறாரு. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீ எழுதி வச்சிருக்க புராணத்தினுடைய பத்தி விவாதிப்போமா? நீ எழுதி வச்சிருக்க புராணத்தை பத்தி விவாதிப்போமா? விவாதிக்க தயாரா? நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீ ராமனுக்கு அப்பன் தசரதன் சொல்றீல்ல, தசரதன் வந்து ராமனுக்கு அப்பனா குதிரை அப்பனா? ராமன் பிறந்தது குதிரைக்கா தசரதனுக்கா? என்ன சார் இருக்கு? முட்டாள்தனமான உளறல்கள். இதை போய் அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்களை ஏமாற்றிடலாம்.
நம்முடைய முன்னோர்களை ஏமாத்திடலாம். இன்னைக்கு நம்ம கேள்வி வைப்போம், 15,000 மனைவி யாரா, 21,011 மனைவி யாரான்னு கேட்போம். பதில் சொல்லுவான் அவன், அந்த மணியை பதில் சொல்லுவானா, அம்பேத்கர் சக்கிலரோ அவர் அவர் தலித்தோ தலித் அல்லாதவரோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு அது அது இல்லை, எங்களுக்கு அது சாதியா முக்கியம். அம்பேத்கருடைய சித்தாந்தம் என்ன, அம்பேத்கருடைய கருத்தியல் என்ன, பெரியார் என்ன பட்டியல் சாதியை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரா, மார்க்ஸ் என்ன பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரா, மார்க்ஸ் என்ன இந்தியரா, தத்துவம் தான் எங்களுக்கு தேவை, மார்க்சியம் தேவை, அம்பேத்கரியம் தேவை, பெரியாரியம் தேவை. இங்க இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்த்த பசவண்ணாவாக, கர்நாடகத்தை சேர்ந்த பசவண்ணாவாக இருக்கட்டும், கேரளத்தை சேர்ந்த நாராயணகுருவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயாவளியாக இருக்கட்டும், தந்தை பெரியாரா இருக்கட்டும், ரவிதாசர் உத்தரப்பிரதேச சேர்ந்த ரவிதாசா இருக்கட்டும், ஜோதிராவ் பூலேவாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், இவர்கள்லாம் எந்த சாதி என்பது எங்களுக்கு அவசியமே இல்லை. மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு பார்க்கக்கூடாது, மனிதனுக்கு தொட்டால் பாவம், பார்த்தால் தீட்டுன்னு சொன்ன அந்த சனாதனத்தை தூக்கி எறிந்த தலைவர்கள் இவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தலைவர்கள் நேசிக்கிறோம், அந்த அடிப்படையில் அந்த தலைவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோமா தவிர, அம்பேத்கர் எந்த சாதியை சேர்ந்தவர்ன்றதை பார்த்தா நாங்கள் பயணிக்கிறோம், பெரியார் எந்த சாதியை சேர்ந்தவர்ன்ற பார்க்குறோம். இவன் தான் சாதி பார்த்து உள்ள விட மாட்டேங்கிறான். ஓ அந்த அந்த அயோக்கிய மணியன் பேசுகிற பேச்சை நான் கேட்டீங்கன்னா, எல்லாரையும் வாடாபடான்னு பேசுகிறான், பைத்தியன்றான். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை அம்பேத்கர் அவன்றான், அம்பேத்கர் வந்து கிளர்க்கா இருந்தாருன்றான், அம்பேத்கர் சட்டத்தை எழுதலங்கிறான், சொந்த மூளை இல்லன்றான், அம்பேத்கர் சொந்த மூளை இல்ல, அம்பேத்கர் சொந்த மூளை இல்ல, அம்பேத்கர் சட்டம் எழுதல, ராஜேந்திர பிரசாத் தே உண்மையா எழுதினார், அதான் ராஜேந்திர பிரசாத் எழுதின சட்டத்தை வந்து இவர் வந்து சும்மா ஒரு மேம்போக்கா வந்து திருத்தம் பண்ணாரு, இவர் ஒரு கிளர்க்கு அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துறான். இதுக்கெல்லாம் அவன் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க, அவன் மேல எஸ்சிஸ்டி ஆக்ட் பண்ணல, வழக்கு பண்ணணும். எவ்வளவு எவ்வளவு மோசமா பேசுறான், சட்டத்தை எழுதியவர் அம்பேத்கர் தானே வரலாறு, ஏன் மாத்தி பேசணும், இதுதான் இவருடைய போக்கு. இவர் முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள், பொய்யா பேசுவான். நீங்க நல்லா ஒன்ன புரிஞ்சுக்கணும், பார்ப்பனையும் மோசமானது. அது இல்ல, அவர் மட்டுமல்ல, இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கூட உதயநிதிக்கு அறிவுரை சொல்ற மாதிரி பேசிக்கிறாங்க, சனாதனி பேசக்கூடாது, உத்தவ தாக்கரே இந்திய கூட்டிலும் குழப்பம் ஏற்பட மாதிரி இருக்கு சார். இப்ப இல்ல, அப்படி இல்லை, குழப்பம் ஏற்படவில்லை. அதாவது மம்தா பானர்ஜி ஒரு பார்ப்பனர், உத்தவ் தாக்கரே அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆல்ரெடி பாஜகவனுடைய ஒரு டீம் தான். மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, அவருமே சனாதனத்துக்கு பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டலை. ராகுல் காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, உத்தவ் தாக்கரேயாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் உபியில் இருக்கக்கூடிய மாயாவதி, மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய அத்வாலே, பீகாரில் இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சனாதனத்தோடு இவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அங்கே வந்து வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவமயமாக வந்து மக்கள் இந்துத்துவத்தோடு ஊறி போனதுனால அந்த விஷயத்தில் வந்து இவங்க திராவிட மாடல் சித்தாந்தத்தை, இங்கே இருக்கக்கூடிய பெரியாரியத்தை, ஏற்கனவே பேசிய அம்பேத்கர் பேசிய கருத்தை கூட அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து பின்னணியில் இருக்காங்க. திராவிட மாடல் கருத்தியலை, அம்பேத்கர் இலை, பெரியாரியத்தை, இன்னைக்கு ஏற்கனவே ஊபியில் பேசின ரவிதாஸ் போன்றவர்களுடைய பேசிய பேச்சுக்களை, நாராயணகுரு அவர்கள் பண்ணுற தலைவர்கள் சனாதனத்துக்கு எதிராக பேசிய பேச்சுக்களை, இவர்கள் சொல்லக்கூடிய விவேகானந்தர் பேசிய பேச்சுக்களை கூட இவர்கள் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்துத்துவத்திலிருந்து இந்த மக்களை விடுவிக்கவில்லை என்று சொன்னால், சூத்திரர்கள் என்று, வேசிமகன் என்று, இழிவுபடுத்திக்க என்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்து கூறி அந்த மக்களை வெளியேற்றவில்லை என்று சொன்னால், புரிய வைக்கவில்லை என்று சொன்னால், பாஜக தான் ஆட்சிக்கு வரும், பாஜக தான் வெற்றி பெறும், பாஜக தான் அங்கே ஜொலிக்கும், இவர்கள் அடையாளம் இல்லாமல் போவார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. காங்கிரஸ் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப சமீப காலமா போராட்டங்கள்லாம் பெரியார் குறித்தெல்லாம் ராகுல் காந்தி பேசுறாரு, ஆர்எஸ்காரன் பேசுறாரு, அவரும் என்ன சொல்லுது, இந்து மதம் என்ன சொல்லுவது, சனாதனம்ங்கிறதே இந்து மதம் தான், இந்து மதம் ஒண்ணுதான், சனாதனம்ங்கிறது வந்து நிலையானது, பயங்கரவாதம் தாங்க சனாதனம், அதை தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்றான் எஸ்ராஜா 80% மனிதர்கள் தான் சனாதனம்ன்றான், அதான் கிடையாது. யாரு சனாதனம், எங்க கோயிலுக்குள்ள உள்ள விடுறியா, கருவறைக்குள்ள பாப்பனதோட உள்ள ஒரு பேராரு போக முடியுமா, அர்ச்சகர் மாணவர்கள் எத்தனை பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கான், அர்ச்சகர் மாணவர்கள் அடிச்சு வரது யாரு, ஆறுமுகசாமி அடிச்சு வரட்டினது யாரு, இங்க இருக்கக்கூடிய சூத்திரர்கள் கோயிலுக்கு வரக்கூடாது, நீ எந்த அடிப்படையில் நீ கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு வரட்டுற, அவன் சூத்திரன்றதுனால வரட்டுற, ஏன்னா நாங்க பேசுற மொழி தமிழையே நீ உள்ள விட மாட்டேங்கிறிய, தமிழ்ல அர்ச்சனை செய்வதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டியதா இருந்துச்சு, சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, சமஸ்கிருதம் கடவுளுக்கு தெரிஞ்ச மொழி, உன்னுடைய மொழியும் உன்னுடைய கடவுளையும் உன்னுடைய வரலாற்றையுமே நீ பேசிக்கிட்டு இருக்கிய, உங்களுக்கான நாடா மாத்திக்கிட்டு இருக்கீங்களே, இந்த இந்தியாவை உங்களுக்கான நாடா, பார்ப்பனருக்கான நாடா, மூணுக்காரருக்கான நாடா மாத்திக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்க, இவ்வளவு விவகாரம் எவ்வளவு மோசமா, இவ்வளவு சமூக ஊடகங்கள் இருக்கிற இந்த காலத்திலேயே இவ்வளவு இவ்வளவு தைரியமா வந்து இந்து மதத்தை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்க, சனாதனத்தை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அப்ப அந்த காலத்தில் எப்படி நான் நடந்திருப்பான்,
நீங்கள் அவர் சொல்கிறீங்க பார்ப்பனது பண்ணிட்டாங்க பார்ப்பனது அடி அடி ஒட்டுமனது காரணம் இருங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சூத்திரராக இருக்கக்கூடிய கௌடேஸ்வரன் இந்து மணி சேர்ந்தவர் என்ன சொல்லியுமா, ஜனநாயகம் என்ன தெரியுமாடா, மொத்தா தாலி கட்டுறா பாரு, மொத்தம் புட்டு வைக்கிறா பாரு, மொத்த சேலை கட்டுறாரு பாரு, மொத்த வளையல் போட பாரு, அதான் சனாதனங்கிறது ரொம்ப வைக்கணும் சாரே. அதை முட்டா பேர் நான் கேட்குறேன் என்னன்னா, உன்னுடைய அதாவது அறிவு கிட்டத்தனமான முட்டா பேர் நம்ம கேட்குறோம், உன்னை கோயில் விழுவானா, பதவிக்காகவும் பணத்திற்காகவும் போய் பாப்பாங்கால விழுந்து கிடக்கிறீங்களா முட்டா பேர்களா, உனக்கு அறிவு இருந்தா நீ கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போடா, நீ எங்களை அதாவது அர்ச்சகர் மன்னரோட உள்ள விட மாட்டேங்கிற, காடேஸ்வரி இவ்வளவு பாப்பா பாப்பானு சப்போர்ட் பண்றாள், பாப்பானு காவடி தூக்குற இல்ல, பாப்பா இதை பிடிச்சி உருவுற இல்ல, நான் உனக்கு கேட்கிறேன், நீ போ அங்க போய் அவன் கோயிலுக்குள்ள போ பாப்பா, நீ கருவறைக்குள்ள போயிட முடியுமா, உன்னை மதிப்பாடா சங்கராச்சாரி கூட நீ சேர்ல உட்கார முடியுமாடா, சங்கராச்சாரி இலையில மலம் கழிப்பாரு, அந்த மலத்தை விட காடேஸ்வர கையில பிடிக்கலாம், என்ன சார் அதுதான் நடக்கும், சங்கராச்சாரி இலையில தான் அங்கே மலம் கழிப்பாரு, கக்கூசில் மலம் கழிக்க மாட்டாரு, இலையில தான் இலையில நம்ம என்ன நம்ம என்ன செய்வோம் இலையில சாப்பிடுவோம், அந்த இலையில தான் சங்கராச்சாரி மலம் கழிப்பாரு, காடேஸ்வரம் மலத்தை வந்து கையில தான் முடிச்சு போக முடியும், ஆனால் சங்கராச்சாரி கூட சேரில் உட்கார முடியுமா, எல்முருகை உட்கார மத்திய அமைச்சர் உட்கார முடியுமா, கவர்னர் தமிழிசை தலைவர் உட்கார முடியுமா, ஆனால் ஆர் என் ரவி உட்காருவார் பாப்பா, சுப்பிரமணிய சாமி உட்காருவார், சுப்பிரமணிய சாமி உட்காருவாரு பாப்பா, ஹெச் ராஜா போய் உட்காருவான் அவன் பாப்பா, காடேஸ்வரம் உட்கார முடியுமா, நீ போய் உதயநிதியுடைய தாயார் அழிவுபடுத்துறிய, கர்நாடக கலைஞர் அவருடைய தாயார் அழிவுபடுத்துறிய, ஸ்டாலின் அவருடைய மனைவி அழிவுபடுத்துறிய, பச்சையா சொன்னா உன்னுடைய தாயாரை பாவயோனி என்று சொன்னது எது, சனாதன உன்னுடைய தாயாரை பாவயோனியில் பிறந்தவர் எழுதி வச்சிருக்கா பெண்களை, இதே காடேஸ்வரனுடைய தாயார என்ன சொல்லியிருக்கு பாவயோனின்னு சொல்லுது, யோனின்னு என்னன்னு தெரியுமா, முட்டாப்பலுக்கு தெரியுமா, காடேஸ்வரங்கிற முட்டாளுகளுக்கு தெரியுமா, சனாதனத்தை தயவு செய்து படிக்கிறா முட்டாளுகளா, பாப்பானுக்கு சொம்பு தூக்காதீங்கடா, அதான் சொல்றல பாப்பானுடைய மலத்தை தூக்குறதுக்கு அலையாதீங்கடா, பாப்ப பார்ப்பனர்கள் வந்து உன்னை வந்து அடிமையா வச்சிருக்கான், எங்களை போன்றவர்களை பேச விடாம தடுப்பதற்கு தான் உன்னை வச்சிருக்கான், அதனாலதான் உனக்கு கவர்னர் பதவி கொடுத்து வச்சிருக்கான், அதனாலதான் உனக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கான், அதனாலதான் உன்னை தலைவர் பதவி கொடுத்து வச்சிருக்கான், உனக்கு பதவி கொடுப்பது எதற்காகனா தமிழர்களை பாப்பானுக்கு எதிராக பேச விடாம தடுப்பதற்கு தான், தமிழர்களை அடிமையாக வைத்திருப்பதற்கு தான், தமிழர்களை சூத்திரர்களாக வைத்திருப்பதற்கு தான், தமிழர்களை வேசி மகனாக இருப்பதற்கு ஒத்துக்கொள் வைப்பதற்கு தான் உன்னை தலைவர் வச்சிருக்கான, தவிர உனக்கு வந்து சரியான அங்கீகாரமோ மரியாதையோ அதிகாரமோ தரமாட்டான் சார். நீ இப்ப சொல்றீங்க ரைட் ஓகே, இப்படி காரசு சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு மத்திய அமைச்சரே, மத்திய அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சாவால், இந்த சனாதனத்தை மட்டும் எங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டு ஒருவரும் பொறுத்திருக்க மாட்டோம், நாக்க வெட்டுவோம் கண்ணை நோண்டுவோம் இருக்கானே சொல்லியிருக்காரு சரியா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மோடி என்று ஒரு முட்டாள்னு சொல்லியிருக்கோம், அந்த முட்டாள் மோடியுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம், என்ன சொன்னாருன்னா அமைச்சர் சார் கஜேந்திர சகாவத் இருக்கலாம், கஜேந்திர சிங் சகாவத் இருக்காருல்ல, இவர் வந்து நாக்கா இருப்போம் தலையா இருப்போம் கண்ணை நோண்டுவோம்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன நோக்கம் தெரியுமா, சமீபத்தில் பேசினது மோடி என்ன சொன்னாருன்னா, யாரும் வரலாறு குறித்து பேசாதீங்க, யாரும் வரலாறை பேசாதீங்க, ஏன்னா வரலாறு பேசணும் நம்ம மாட்டிக்கிடுவோம், ஏன்னா வரலாறு கிடையாது, ராமனுக்கு வரலாறு கிடையாது, இந்து மதத்துக்கு வரலாறு கிடையாது, சனாதனத்துக்கு வரலாறு கிடையாது, எதுக்குமே வரலாறு கிடையாது, அதெல்லாம் பொய் புரட்டு புரளி அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும், எல்லாருமே கண்டமேனிக்கு பேசுங்கன்னு சொல்லி தக்க பதிலடி கொடுத்துருக்காரு சார். அதுதான் கண்டமேனி, அதுதான் கண்டமேனிக்கு பேச சொல்றாரு, முட்டாள்தனமா பேச சொல்றாரு, அறிவுறுத்தனமா பேச சொல்றாரு, அதனாலதான் இந்த முட்டாப்ப என்ன பேசுறான், நம்ம என்ன சொல்றோம், அறிவியலா பேசுறதுக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு, ஏன்னா எவனுக்காவது ஆராசா கேட்டார்ல, ஆராசா என்ன சொன்னாரு, சனாதனம் குறித்து பேசுவதற்கு தயாரான்னு கேட்டார், அதற்கு முன்னாடி திருமாவளவன் கேட்டாரு சனாதனம் குறித்து பேசுவதற்கு தயாரான்னு கேட்டாரு, இப்போ நான் சொல்றேன் எச் ராஜாவா இருக்கட்டும், சுப்பிரமணிய சாமியா இருக்கட்டும், இந்த கஜேந்திர சிங் சகாவத்தா இருக்கட்டும், இன்னும் மோகன் பகவத்தா கூட இருக்கட்டும், எவனா இருந்தாலும் கூட்டுவாங்கடா, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட சனாதனம் குறித்து பேசு, தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கூட பரப்புவோம் செய்தி, இந்த உலகம் முழுவதும் பரப்புவோம், நீங்க வந்து உண்மையிலே பார்ப்பனர்கள் யாருக்காவது துணிச்சல் இருந்தா, நீங்க அறிவாளி சமூகன்றீங்களா, மூளை வலிமை உள்ள சமூகன்றீங்களா, முட்டா போயிருக்கா, ஒரு காலத்துல நீங்களுக்கு அறிவே கிடையாது, முட்டாள்கள்லையும் பெரும் முட்டாள்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா, அறிவுக்கு பொருந்தாத கதைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் யாருன்னு சொன்னா பார்ப்பனர்கள் தான், ஆனா மற்றவர்களை முட்டாளாக்குவதற்காகவே இந்த முட்டாள்தனமான கதைகளை எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கா, இவன் தான் முட்டாள்கள், இவன் வந்து என்ன செய்யறான்னா, இங்க இருக்கக்கூடிய தலைவர்களோட சனாதனம் குறித்தோ இந்து மதம் குறித்தோ பேசுவதற்கு தயாரா, எவனுக்காவது துணிச்சல் இருக்கா, நான் கேட்கிறோம் நீ ஆத்தா அம்மா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் என்ன கேட்கிறேன், கருத்தியில பேச தயாரா, அறிவு இருக்கா, எவனுக்கு அறிவு இருக்கா, சவால் விடுறேன், அது எவனா இருந்தாலும் சரி, மோகன் பகவத்தா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும்,
வரச்சொல்லுங்க பேசுவோம். இல்ல சார், நாக்க விட்டு வேண்ட அளவுக்கு போனா அதுல சனாதனங்கிற ஒரு சொல்லுக்கா இவ்வளவு சர்ச்சைகள் தேவையான்னு கேக்குறேன். இல்ல, நம்ம என்ன இருக்கிறோம்னா, நாங்க வந்து கருத்தில பேச தயாரா இருக்கோம், அறிவியலோட பேச தயாரா இருக்கோம். இவனுக்கு அறிவியலும் கிடையாது, கருத்திலும் கிடையாது, நாக்க ஒட்டுவேன், கழுத்தை ஒட்டுவேன், தலையை கொண்டு வந்த 10 கோடின்ற மாதிரியான முட்டாள்தனமாக அறிவிக்கிறாங்கல்ல. உண்மையிலே துணிச்சல் இருந்தா நீ நாக்க வட்ட வந்தாலும் அதுக்கு நாங்க தயார், உனக்கு எதிர்த்து பதிலடி கொடுக்க தயாரா இருக்கோம். நீ தலைகட்டு வந்தாலும் உனக்கு பதிலடி கொடுக்க தயாரா இருக்கோம். அதே சமயத்துல நீ கருத்தில பேச வந்தாலும் அதுக்கு தயாரா இருக்கோம். நாங்க நிச்சயமா சொல்றோம், ஒரு பயம் இங்க வந்துட்டு உயிரோட போக முடியாது. இது வன்முறை ஆயிருமில்ல சார். நான் தான் சொல்றேன், நான் கருத்தில பேச தான் தயாரா இருக்கேன். நீ இந்த அந்த நோக்கத்தோட இங்க வந்தா திரும்ப போக முடியாது. இல்ல, அப்படி போயிருமான்றேன். அந்த நோக்கத்தோட வந்தா திரும்ப போக முடியாது. இது எச்சரிக்கை மிரட்டுமா ஆயிரும்ல கடைசியில. அதாவது அவன் வந்து ஆயுதத்தோட வரும்போது நான் பூ பிடிக்க முடியுமா? இல்லங்க, அவர் ஒரு அமைச்சரு, தகுதி மீறி பேசுறாரு. இப்ப நீங்க எதிர்கட்சி சொல்றவங்களும் வன்முறையை தூண எப்படின்றேன். நாங்க வன்முறையா பேச போவது இல்லை. வன்முறையை கையில் எடுத்து கொண்டு வந்தால், ஆயுதத்தோடு வந்தால் நீ திரும்ப போகும்போது போக முடியாது. நீ போக முடியாது ராஜா. அது கஜேந்திர சிங் செகாவாத்தா இருந்தாலும் சரி, உபி சாமியாரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்னுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மோகன் பகவத் எவ்வளவு இருந்தாலும் சரி, வன்முறையை கையாண்டேன்னா தமிழ்நாடு வேறு விதமான முகரையில பலிதல் அடிக்கும். இந்த போக்கு தொடர்ந்து போவது சரியா? இறுதி என்ன சொல்ல வரீங்க? இறுதியா என்ன சொல்றோம்னா, சனாதனம் குறித்து புது புது விளக்கம் கொடுக்காதீங்க. பார்ப்பனர்கள் தொடர்ச்சியா அவனுடைய அந்த பார்ப்பன சங்க மாநாடுகள்ல தெளிவா பேசுறான். நாடார் பையனை நாங்க எங்க வச்சிருப்போம், தேவர்களை எங்க வச்சிருப்போம், வன்னியரை எங்க வச்சிருப்போம், அவங்க வீட்டுலாம் போய் சாப்பிட மாட்டோம், அவங்களெல்லாம் இழிவுபடுத்துவோம், அவன் வீட்டுல தூங்க, நான் யார் பிராமணன் சமைக்கிறானா கேட்டுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு டெய்லி பேசிக்கிட்டு இருக்கான். சனாதனம் இருக்கு, இப்படிதான் இருக்கணும்னு தெளிவா பேசிக்கிட்டு இருக்கான் பாப்பான். நான் என்ன சொல்றேன், பாப்பனர்கள் என்ன பேசுறாங்களோ, சனாதனவாதிகள் என்ன பேசுறாங்களோ அதை பேசுங்க. ஏன் துணிச்சல் இல்லையா? இல்லைன்னா சனாதனத்தை கொளுத்துவா, மனுஸ்மிருதியை கொளுத்துவா. மனு தர்மத்தில் அப்படி சொல்லப்படவில்லை என்றால் மனு தர்மத்தை கொளுத்துவதற்கு தயாரா? வா, கொளுத்துவோம். நாங்கள் தயாரா தான் இருக்கோம். அவர் உதயநிதி அவர்கள் சொன்னதை போல சனாதனம் குறித்து தொடர்ச்சியாக அவர்கள் பேசுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது. சிஏஜி அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கிறது. மத்திய தணிக்கைத்துறை மிக தெளிவாக 7.5 லட்சம் கோடி துவாரகா சாலை அமைப்புகள் உள்ளிட்ட, ஆயுஷ்மன் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலை மறைப்பதற்குத்தான் நாக்க வட்டுவேன் சொல்கிறது, தலையை கொண்டுவான்னு சொல்கிறது. அமைச்சரவையை மணிப்பூரில் 1000 பேரை கொடூரமாக அடித்து துன்புறுத்தி 300க்கும் மேற்ற படுகொலை நடந்த போது கூட வாய் திறக்காத மோடி சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது வாய் திறக்க, அதுவும் தேர்தல் நேரத்தில். இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் பேசியிருக்காங்க, அப்போதான் வாய் திறக்க, இப்போ வாய் திறக்கிறாருன்னா முழுக்க முழுக்க தன் ஆட்சியின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த ஊழல் குற்றச்சாட்டை மூடி மறைப்பதற்கு, இதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்போதுமே இவர்கள் மதத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்போதும் மதத்தை பயன்படுத்துகிறார்கள். அதையும் எதிர்ப்போம், இதையும் மக்களிடம் அம்பலப்படுத்தும்.